நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் என்னன்னு ஆக்சுவலா ஸ்டோரி புரியாத மாதிரி இருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து அதுக்கான ஆன்சர் தர மாதிரி ஃபிளாஷ்பேக் சீன் அதெல்லாம் தந்ததால புரிஞ்சது நல்லா இருந்தது. நல்லா இருந்தது படம். அது வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு ஜீசஸ்ல இருந்து ஒரு இது எடுத்து போட்ட மாதிரி நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரிலாம் பாக்குறதுக்கு இது சாதா பாக்கறதோட இது ரொம்ப நல்லா இருந்தது. எடுக்கிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயமா இருந்தாலும் அது தியேட்டர் வரைக்கும் கொண்டு வந்து ரிலீஸ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இன்னைக்கு அதை பண்ணிட்டாலே பெரிய வெற்றின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி வர படங்கள் ஒரு ஒரு வாரமாவது ஆடியன்ஸ் வர வைக்கணும். ஏன்னா நீ தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர வைக்கிறது ஒரு பெரிய சாதனை. அப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல கொஞ்சம் நல்ல படங்கள் கொடுத்து தியேட்டர்ல ஆடியன்ஸ் வர வைக்கிற அளவுக்கு இருக்கணும். இல்ல ப்ரோ, ஒரு சர்வைவல் கேம் மாதிரி தான் படம். வேற எதுவும் ஆனா கொஞ்சம் ஸ்லோ போது படம், வேற எதுவும் கரெக்டாக நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான் படம், சூப்பரா இருக்குங்க. ஓப்பனிங் வந்து ஒரு போரா போனாலே, அதுக்கப்புறம் அந்த ஃபாதர் கேரக்டர் என்ட்ரி ஆவாரு, அதனால விறுவிறுப்பா நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. ரெண்டாவது இந்த படத்துல வந்து டைலாக்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய டைலாக் எல்லாம் இல்ல, ஆனா ஒரு டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா நம்மளால ஒரு பொண்ணு வந்து சிரிக்கலாம தவிர நம்மளால ஒரு பொண்ணு அழுதான இருக்கூடாதுன்ட்டு, அது உண்மையிலேயே ரொம்ப மனசு ரொம்ப காயப்பட்டுருச்சு. இது வந்து அந்த டாவின்சி கோடு அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் சொசைட்டி ரிலேட்டடு. நீரோ சீசர் வந்துட்டு திரும்ப இந்த உலகத்தை வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் அது. சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஒரு யூனிக்கான ஸ்கிரிப்ட். ஸோ அதனால எனக்கு பிடிச்சிருந்தது. எதுவுமே இது சொல்ற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதுவா இருந்தது, அப்புறம் பார்க்க பார்க்க நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, டான்ஸ் கூட நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப இது இல்லாம ஒரு பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு படம். அதை ஒரு கதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு இதுல அந்த ஜீசஸ் உடைய இதுல இருக்கிறத ஒரு பார்ட் எடுத்து கதை போட்டிருக்கனால ஆதாமம் சொல்லிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல டிஃப்ரெண்டா இருக்கு, நான் பார்த்த வரைக்கும் இல்ல டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபுல்லா கிறிஸ்டானிட்டி அந்த பேஸ் பண்ணி இருக்கு. அதுதான் ஃபுல்லா அந்த ஆதாம் அந்த மரியம் அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் கூட பைபிள் அந்த மாதிரி இதுல இருக்க மாதிரி இருக்கு. இல்ல ப்ரோ, அந்த சர்வைவல் கேம் மாதிரி ஒரு மாதிரி ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு பண்றாங்க அந்த மாதிரி வேற எதுவும், அது நல்லா இருந்துச்சு பாக்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான், ஆனா ஸ்லோவா இருக்கும் மூவி. கண்டிப்பா மியூசிக் பேக்ரவுண்ட் சூப்பரா இருந்தது, கேமரா ஒர்க்கும் சூப்பரா இருந்தது, எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க. இது என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு புதுமுக ஹீரோ இல்லாம வேற யாராவது ஹீரோ போட்டிருந்தாங்கன்னா படம் இன்னும் சூப்பரா போயிருக்கும். இல்ல பட் ஆனா மூவி ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் அந்த ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கூட லேக் ஆகாத மாதிரி எல்லாமே நல்லா நடிச்சாங்க. ஹீரோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மூவி இது, பட் ஆனா அவங்க சூப்பரா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்ல, நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாரு யூனஸ், சூப்பரா பண்ணிருந்தாங்க, செம்மையா பண்ணிருந்தாங்க. லாஸ்ட் ஆக்சுவலா நான் ஃபைட் சீன் எல்லாம் வராது நினைச்சேன், பட் வந்தது காமெடியின் கூட யாரும் இல்ல, அவரே காமெடி எல்லாம் பண்ணி சூப்பரா பண்ணிருந்தாரு. வித்தியாசமா இருக்கு ப்ரோ. ஆனா எப்படி சொல்றது, ஒரு கிறிஸ்டியானிட்டி சம்பந்தமான படம் இந்த மாதிரி படம் வந்தது இல்ல. கிறிஸ்டியன் ஃபுல்லா அந்த மாதிரி கிறிஸ்டியன் சம்பந்தமான ஒரு கதை மாதிரி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட வந்து இந்த ஹீரோ ஹீரோயின் வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி பேசும்போது மயக்கச்சு உந்துருவாங்க. நான் நினைச்சேன் இதோட வேற யாராவது வந்து காப்பாத்த போறாங்க போல, இதே ஒரு ஆள் இதோட படம் முடிஞ்சிச்சு போலதுன்னு திடீர்னு அவங்க ரிவெஞ்ச் எடுத்து பல்ட் அடிச்சுட்டு டாக்டர் கிட்ட சண்டை போடுவாங்க. ஹீரோ நல்லா பண்ணிருக்காப்புல, அவர் பேசு பாத்தீங்கன்னா விஜயுடைய சாரி விஜய் பேஸ் மாதிரி ஒரு சைல அப்படியே விஜய் மாதிரி இருக்காப்புல, நல்லா இருக்கு. ஸ்பெஷலி சினிமாடோகிராஃபி வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக் வந்துட்டு வேற லெவல்ல, பிஜிஎம் எல்லாம் வேற லெவல்ல எல்லாமே சொல்லியிருக்காங்க. விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எஸ்பெஷலி வந்துட்டு இந்த ஒன்ஸ் அந்த பசில் இது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா விறுவிறுப்பா போகுது, எண்டு வரைக்கும் போகுது. இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம அப்படிதான் நினைச்சோம், நாலு செவத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனா ரொம்ப நல்லா இருந்து பார்க்க பார்க்க லாஸ்ட் ஆக ஆக முடியுமா புரிஞ்சிச்சேன்னு நினைச்சு ஒரு ஃபீல் பண்றேன். நல்லா இருந்தது ஆக்சுவலா, மியூசிக் ஒரு மாதிரி லைட்டா தந்து நல்லா இருந்தது. அந்த அந்த ஃபைட் சீனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா தந்துட்டாங்க, சூப்பரா இருந்துச்சு. இந்த பிளட் குரூப் ஆர்கன்ஸ் இதை வச்சுட்டு ஒரு புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் பிளான் பண்றான், அதை வந்து நமக்கு கடைசியில தான் ரிவீல் பண்றாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருக்கு. ஏன்னா பேய் படம் நான் ஸ்டார்டிங்கே வரும்போது அந்த பேனரை பார்த்து நான் பேய் படமா தான் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா கடைசி அது பேய் படமே கிடையாது. டோட்டலா வந்து இது ஒரு த்ரில்லரா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாக்கலாம், ஆனா என்ன கொஞ்சம் ஸ்லோவா போகும் உங்களுக்கு படம், நின்னு பாக்கணும் எல்லாம் போர் அடிச்சிடும். அந்த மாதிரி வேற எதுவும் பாக்கலாம் சார், ரொம்ப நல்லா இருக்கு. அதான் சொல்றேன், பசங்க கூட கூட்டு வந்து காமிக்கலாம், ஒரு இது ஒரு கதை இருக்கு. சினிமான்றது ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு, அதனால நல்ல சினிமா கொடுக்கணும். நல்ல இந்த வாய்ப்புல திருப்பம் அவர் ஏதாவது யூஸ் பண்ணும், ப்ரொடியூசரும் டைரக்டரும். ரெண்டாவது இந்த படம் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட பார்க்கலாம், எந்த ஒரு ஆபாச இதுவுமே கிடையாது. குழந்தைங்க எல்லாம் பாத்தாங்கன்னா அந்த படத்தை பார்த்தா கண்டிப்பா பயந்துருவாங்க. ஏன்னா நானே ஒரு பேய் படமா தான் இருக்குமான்னு அப்படியே நினைச்சேன், அப்புறம் பார்த்தா ஒரு கேம் ஷோ மாதிரி அப்படியே போயிட்டு ஒரு த்ரில்லிங்கா இருக்கு.